அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி மனநல ஆலோசகர் மற்றும் பிராண சிகிச்சையாளர், பேஷ் ஃபிளார் தெரபிஸ்ட், லைஃப் செட்டர் ராஜபாளையத்துலேருந்து மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நம்மளோட சேனலில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா, புகை பிடிக்கும் பழக்கத்தை எளிதாக மறப்பதற்கு, இல்லை அதிலிருந்து அதை முற்றிலுமாக நம்மகிட்டருந்து அந்த பழக்கத்தை ஒழிப்பதற்கு மலர்த்தீர்வுகள் ஏதேனும் இருக்குதா? இது ரொம்ப பேர் கேட்குற கேள்வி தான். ஸோ இதில் வந்து ரீசண்டாக ஒரு நபர் கேட்ட ஒரு விஷயம், எனக்கு வந்து தோணுதுங்க பண்ணணும்லாம் எனக்கு தோணுது, நான் முயற்சிகள் எடுக்கிறேன், கொஞ்ச நாள் வந்து ஒரு 2-3 நாளைக்கு குடிக்காமல் இருப்பேன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பக்கம் திருப்பியும் என்னால் வந்து முடியாது, எவ்வளோ விட்டேனோ அதை விட டபுள் குடிக்க ஆரம்பிச்சிடுறேன். ஸோ முன்னெல்லாம் வந்து 1-2 போய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானே ஒரு கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வந்து 1 நாளைக்கு 2 தான் அப்படின்னு கொண்டு வந்தேன், அப்புறம் 10 இது குடிக்க ஆரம்பித்தேன், அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்திங்கன்னா 2-2.5 பாக்கெட் வரைக்கும் நான் குடிச்சிட்ருக்கேன். பட் எனக்கே தெரியுது இதை நிறுத்தணும்னு, ஆனால் என்னால் முடியலை அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ அவர்கிட்ட நம்ம கேட்டபோது, இது இந்த 2.5 பாக்கெட் வரைக்கும் நீங்கள் குடிக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றத கொஞ்சம் கேட்டுட்டு, அவருக்கு உளவியல் ரீதியான ஒரு சில கவுன்சிலிங்ஸ் கொடுக்க வேண்டியது இருந்தது, அதையும் நம்ம கொடுத்துட்டு, ஸோ அவருக்கு வந்து மலர் மருந்துகளை மட்டுமே நிறைய சப்போர்ட் பண்ணி வாழ்வியல் முறைகளில் சில விஷயங்களை மாற்றி கொடுத்தோம். இப்போ முற்றிலுமாக கிட்டத்தட்ட, ஏன்னா இது நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்காம சேனலில் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதை இமீடியட்டாக சொல்லலை, தொடர்ந்து அவரை 90 நாட்களுக்கு கண்காணித்த பிறகு இதிலிருந்து எடுக்கப்பட்ட ரிசல்ட்டை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த தொடர்ந்து புகைத்தல் அப்படிங்கிறது முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து அது குடிச்சு முடித்த உடனே ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல், அப்புறம் ஒரு பரபரப்பாக எல்லா வேலையும் செய்கிற மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக உணர்தல், இதுதான் பெரும்பாலும் எல்லோரும் சொல்கிறதா இருக்குது. இந்த சுறுசுறுப்பாக ஆனதுக்கப்புறம் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக போய் ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து செஞ்சால் அந்த வேலையை வந்து நல்லா செய்வோம். அது மாதிரி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுதே மைண்டெல்லாம் சோர்வாயிடுச்சு, மைண்டு யோசிக்கலை, இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் இருக்குன்னா உடனே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஸ்மோக் பண்ணிவிட்டு வந்தால் தான் அது ஓகேவாக இருக்கும். இப்படியே தொடங்குகிற பழக்கமானது நாள் ஆக ஆக அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்கி, அந்த ரெஃப்ரெஷிங்காக இருக்கணும், மைண்ட் வந்து கிளியராக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருக்கணுங்கிற நோக்கத்திலே போய் திருப்பியும் அந்த பழையது மாதிரி குடிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஸ்மோக் பண்ண உடனே என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த பழைய முதல்ல இருந்த அந்த ஒரு சுவாரஸ்யம் குறைஞ்சிடும். அது குறையும் பொழுது தான் அவங்க வந்து அதிகமான நம்பர்ஸ் ஒன்று எடுத்தோம் சரியாகலை, சில பேர் வந்து தலைவலிக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பேராசிட்டமால் எடுத்து பழகியிருப்பாங்க, ஒன்று போட்டால் கேட்கலன்னு 2 போடுற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அதிகமாக போட்டாவது அந்த இதுலேருந்து ரிலீஃப் ஆகிடாதா அப்படிங்கிற ஒரு ரீதியில் தான் அதிகமாக வந்து மேலும் 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 இது அதிகமாகி அப்புறம் செயின் ஸ்மோக்கிங் வரைக்கும் போயிடுறது. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், ஃபஸ்ட்டு வந்து மலர் மருந்தில் இதுக்கு வந்து அருமையான தீர்வுகள் வந்து நிறைய இருக்குதுங்க. ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு இதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மருந்து தான் எல்லா சிகரெட் ஸ்மோக்கிங்க்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அவங்க வந்து என்ன ஒரு சூழலில் இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணுறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி தான், எதுக்கு குடிக்க ஆரம்பித்தேன் தெரில, ஃப்ரெண்ட்ஸோடு நான் பழகிக்கிட்டேன், அப்புறம் வந்து எப்போல்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுதோ அப்போல்லாம் நான் குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, எப்போல்லாம் டென்ஷன் ஆகுதுன்னா என்னென்ன சூழலில் அவர் டென்ஷன் ஆகுறார் அப்படிங்கிறது யோசிக்கணும். ஸோ சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி எந்த விஷயம் நடக்கலைன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க, சில பேருக்கு அவங்க நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலைனாலும் டென்ஷன் ஆவாங்க, இல்லை அப்படின்னா பழைய விஷயங்களை நினச்சி நினச்சி டென்ஷன் ஆகியே ப்ரெசென்ட்டில் இல்லாமல் போயிடுவாங்க. இப்படி பல நிலைகள் இருக்குது. அப்போ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 3 ஒரு ஸ்மோக்கிங்க்கு பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ட்டு. அப்போது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மலர் மருந்துகள் தான் வருது. ஸோ அப்போ இந்த மலர் மருந்து தாங்க பர்டிகுலராக தேவைப்படுது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சிகரெட் ஸ்மோக்கிங்கில் எல்லாமே கண்டிப்பாக அந்த செரி பிளம் அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் மருந்து வந்தே தீரும். ஏன்னா அது வந்து செரி பிளமும் ஆகட்டும், அதே நேரத்தில் ஸ்க்ளரந்தஸ் ஆகட்டும், இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கை வந்து நம்ம குவிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேஜில் ரொம்ப கை கொள்கக்கூடிய மலர் மருந்து. ஆனால் இது ரெண்டும் போதுமா அப்படின்னு கேட்டால், இது வந்து ஒரு துணை தான். இது எடுத்துக்கும்போது மைண்ட் அளவில் அவங்க திடப்படுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அவர் ஸ்மோக்கிங்க்கு பின்னணியில் என்ன விஷயம் இருக்கோ அந்த மலர் மருந்தை மட்டும் டச் பண்ணிட்டோம் கரெக்டாக அப்படின்னா உறுதியாக அவர் அதிலிருந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது கண்கூட பெறப்பட்ட ஒரு உண்மை.
ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ஒரு உபயோகமான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே நேரத்தில் ஸ்மோக்கிங் வந்து தீர்வு இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது மாதிரி கண்டிப்பாக வாழ்வியல்லையும் நிறைய மாற்றங்கள் கொடுக்கணும். இது வந்து பொதுவான வாழ்வியல் மாற்றங்களாக இருக்க போகிறதில்ல. அவரவருடைய ஏன்னா அதை வந்து நம்ம 1-to-1 செஷன் பேசும்பொழுது தான் அவர் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறாரு, அவர் எதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம், எதெல்லாம் வந்து விட்டு விலகி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்ம கலந்து ஆலோசனை பண்ணும்பொழுது தான் தெரிய வரும். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு டக்குன்னு ஃபோனில் ஒரு வார்த்தையில் சொல்லி எனக்கு பண பிரச்சனை இருக்குது, எனக்கு மருந்து சொல்லுங்கள், எனக்கு வந்து வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, மன உளைச்சலுக்கு மருந்து சொல்லுங்கன்னா கண்டிப்பாக ஒரு வரியில் சொல்ல முடியாது. நான் இதை வந்து ஒரு டிஸ்க்ளைமராட்டம் எல்லா வீடியோலையும் சொல்லணும் போ என்னன்னு தெரியல. நம்ம எவ்வளோ வீடியோஸில் திருப்பி திருப்பி சொன்னாலும் புதிதாக வந்து பார்க்குறவங்க எந்த வீடியோவை பார்க்குறவங்களோ அதை பார்த்த உடனே அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி இதுக்கு உடனே எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. பட் இது வந்து நான் இருந்தாலுமே எனக்கு என்னுடைய கடமை இதை வந்து தொடர்ந்து பல ஆஸ்பெக்டில் நான் புரிய வச்சுட்டே தான் இருப்பேன். ஸோ எதாக இருந்தாலும் ஒரு மலர் மருந்த சரியான முறையில் உங்களுக்கு தீர்வு நான் எடுத்து தரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்களும் நானும் 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரமாவது பேசினால் மட்டும்தான் அதுக்கு வந்து ஒரு சரியான காம்பினேஷனை அமைச்சு கொடுக்கவே முடியும். ஸோ சூழ்நிலை இப்படி இருக்கிறதால ஒத்த வழியில் சொல்லிவிட்டு எனக்கு மருந்து சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க ஒன்று. அதே நேரத்தில் எனக்கு ரொம்ப வசதியெல்லாம் இல்லைங்க, நான் வந்து மெடிசன்ஸ் வந்து நானாக எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா நம்மளோட வீடியோலேயே நிறைய நம்ம சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, 350 வீடியோ பக்கம் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவாக கூட நீங்கள் பாருங்கள், இதில் உங்களுக்கு தலைப்புகள் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு வீடியோ ஒரு பிரச்சனைக்கு போடல, ஒரு பிரச்சனைக்கு பல வீடியோஸ் கூட இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்பொழுதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மனநிலை இருக்குன்னா அதில் இருக்க காம்பினேஷனையே நீங்களாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு தீர்வும் அதுலேயும் கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கப்புறம் என்கிட்ட வரலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னால் என் சைட்லேருந்து இந்த சப்போர்ட் தான் உங்களுக்கு நான் பண்ண முடியும். அதை தொடர்ந்து நான் என்னால் முடிஞ்ச 100% நான் கொடுத்துட்ருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் மேலும் பல தகவல்களோடு மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி. அது மாதிரி இந்த குரல் பதிவை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா சோல் கிளினிக்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளினிக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிளினிக் பற்றின விவரங்கள் என்ன அப்படிங்கிற அடங்கிய ஒரு அதுவும் ஒரு குரல் பதிவாகவே தான் இந்த இதில் நான் இணைச்சிருக்கேன். ஸோ அதையும் கேட்டிங்க அப்படின்னா அந்த சோல் கிளினிக் அப்படிங்கக்கூடிய வாட்ஸ்அப் குழு மூலமாக தான் அது செயல்படுது. ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் நான் தந்துடுறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த குழுவில் நான் இணைஞ்சு பயன்பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அந்த குழுவுக்குள்ளே நீங்கள் வரலாம். தேங்க்யூ. சோல் கிளினிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த குழுவில் நீங்கள் யார் வேணாலும் இணைஞ்சிக்கலாம். இந்த குழுவோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல் கிளினிக்கில் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றின தகவல்கள் நான் இதில் சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த சோல் கிளினிக் அப்படிங்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து எந்தெந்த ஊரில் வந்து ஆன்மீக சிகிச்சை முகாம்கள் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் பதிவேற்றம் பண்ணிகிட்டே வருவோம். அதே மாதிரி இந்த முகாமோடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த முகாம் வந்து மொத்தம் 3 நாள் நடைபெறும். ஒவ்வொரு ஊர்லேயும் எந்தெந்த ஊரில் நடைபெறுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை, இந்த 4 ஊர்கள்லேயுமே நடைபெறும். இந்த 3 நாட்களில் முதல் நாள் பார்த்திங்கன்னா இந்த கேம்பில் கலந்துக்கிட்டு சிகிச்சை எடுக்க போகிறவங்க அனைவரும் தாராளமாக முதல் நாள் வந்து ஒரு வகுப்பு கொடுக்கப்படும். இந்த வகுப்பில் உடல், மனம், ஒளி உடல், அதுக்கப்புறம் வந்து வாழ்வியல், இது 4 சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒருங்கிணைத்து ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், 2 hours. ஸோ இதில் நம்ம கலந்துக்கிட்டாலே நமக்கு ரொம்ப அவ்வளோ நல்ல கிளாரிட்டி வந்து கிடைக்கும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன பண்ணணும், எது நமக்கு தேவை எது தேவையில்லாது நீங்களே பிரிச்சறியும் தன்மைக்கு வரக்கூடிய விதத்தில் இந்த வகுப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து கலந்துக்கலாம், இதில் யார் வேணாலும் கலந்துக்கலாம். ஆனால் இதில் இந்த சிகிச்சை முறையை எடுக்கக்கூடிய அனைவரும் இதில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இதில் சிகிச்சை எடுத்தால் மட்டும்தான் இதில் கலந்துக்க முடியுமானா அப்படி கிடையாது. உங்கள் ஊரில் இந்த வகுப்பு நடக்க போகுது அப்படின்னா யார் வேணாலும் வந்து கலந்துக்கலாம். வகுப்பாக கலந்துட்டதுக்கு அப்புறம் கூட இதில் சிகிச்சை எடுக்கிறதுக்கும் நீங்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணிக்கலாம். சிகிச்சைக்கு கண்டிப்பாக கட்டணம் இருக்குது, வகுப்புக்கு எந்தவித கட்டணமும் கிடையாது ஒரு விஷயம். ஆனால் முன்பதிவு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சால் மட்டும்தான், ஏன்னா எவ்வளோ மெம்பர்ஸ் வருவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து இடம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் நம்ம வந்து வகுப்புகள் எடுக்கிற நேரத்தை பொறுத்தும் அந்த க்ரௌடை பொறுத்தும் அவங்களுக்கு ஏதாவது சில ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் நாம் ஆஃபர் பண்ணணும் அப்படின்னாலுமே கூட நீங்கள் வந்து
நாம் எத்தனை நபர்கள் வருவீங்க அப்படிங்கிறத முன்னக்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணிடுறத வச்சு தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸை எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ண முடியும். அதுக்காக தான் கொஞ்சம் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த நான் சொன்ன மேல் சொன்ன நான்கு இடங்களுக்கு அருகில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து உங்களுடைய அந்த வகுப்பு அட்டன் பண்ணலாம் இல்லை அந்த சிகிச்சையை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்தந்த ஊரில் வந்து பேர் போட்டு அந்த முகாம் நான் அட்டன் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லி நீங்கள் நம்ம லைஃப் சென்டரோட நம்பர் 7708711224ங்கிற எண்ணுக்கு பேர் பதிவு ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுடுங்க. ஸோ அதை வந்து தனித்தனியாக ஸ்டாஃப்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்தந்த ஊரில் வந்து உங்களுக்கு நடக்கும் பொழுது தகவல்கள் வந்து சேனல் மூலமாகவும் கொடுக்கப்படும். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணுவோம், கிளப் ஹவுஸ்லேயும் அப்டேட் பண்ணுவோம். ஆனால் அதை விட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ சோல் கிளினிக் 369 அப்படிங்கிற ஒரு குரூப்பும் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதில் நீங்கள் இணைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தகவல் அனைத்துமே அதுலேயே வந்துடும். ஸோ அப்போது எந்தெந்த ஊரில் உங்களுக்கு முகாம் நடக்க போகுது, எது ரிலேட்டடான சிகிச்சைகள் இங்கே கிடைக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் முன்பதிவு பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எளிமையாயிடும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இந்த நான்கு விதத்தில் தான் இந்த ஒரு சிகிச்சை முறை இருக்குது. இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு நபர் வந்து சிகிச்சைக்காக வரார், ஒரு நாள்பட்ட தோல் வியாதியே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ அவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல்ல வந்து இந்த தோல் வியாதி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றின முழு விவரமும் அவருக்கு கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஆலோசனை முதல்ல வழங்கப்படும். ஸோ அதுலேயே அவருக்கு ஒரு புரிதல் வந்துடும். ரெண்டாவது மலர் மருந்துகள் அவருக்கு கொடுக்கப்படும். அது எதுக்காக அப்படின்னா அவர் மைண்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறோம். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஒளி உடல் தூய்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும். ஸோ ஒளி உடல் வந்து கண்டிப்பாக தூய்மை பண்ணால் தான் அந்த தோல் வியாதியானது வந்து பார்த்திங்கன்னா அது ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். சில சீசன்ஸில் அதிகமாகும், சில டைம் சுத்தமாக இல்லாமல் போகும், அப்புறம் திடீர்னு வந்து விட்டதை விட அதிகமாக வரும். ஸோ இந்த பிரச்சனை தொடர்ந்து தோல் வியாதி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஸோ இப்படி போக வர இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து இதில் உங்களுக்கு ஒரு சிகிச்சை கொடுக்கப்படும். இது ஒரு மாற்று முறை மருத்துவம் அல்ல, இது வந்து ஒரு துணை மருத்துவம் தான். ஸோ நீங்கள் எந்த சிகிச்சை எடுத்துக்கிட்டும் சைடில் இதையும் நீங்கள் எடுக்கும் பொழுது அந்த சிகிச்சைக்கான பலனை வந்து 100% நீங்கள் வந்து முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிற உத்தரவாதம் கண்டிப்பாக கொடுக்கலாம். அதே நேரத்தில் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிகிச்சை கொடுத்ததுக்கு அடுத்து ஒளி உடல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதை வந்து தக்க வச்சுக்கிட்டு உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சு கொடுக்கறதுக்கும் உங்களோட கலந்து ஆலோசனை பண்ணி தான் உங்களோட வாழ்வியல் மற்றும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனும் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது அத்தனையும் ஒரே சிட்டிங்கில் இதில் சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் பெறுறார் அப்படிங்கிற விஷயத்தை இதில் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த விதத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த குழுவில் இணையணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கான லிங்க் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி.